ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் ஆஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி. இது ஒரு கிட் ஸ்பெஷல் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இது லேடிஸும் குடித்தா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி அண்ட் நல்லது. இப்போ இது எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நான் வந்து உளுந்து மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் மாவாட்டும் போதே வந்து மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த உளுந்து மாவில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் கிளாஸ் டு ஒன் கிளாஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற உளுந்த மாவும் பாலும் இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டர் ஆனோடனே இதை எடுத்து வச்சுடுங்க. இப்போது ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுருங்க. இந்த கடாய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்த மாவு மிக்ஸை வந்து இதில் ஊற்றிட்டு கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். லோ மீடியம் ஃப்ளேம் இல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா சீக்கிரமாக வந்து கருகிற மாதிரி ஆகிடும். இது இப்படி ஒரு 2-3 minutes நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிமாகி வரும். அப்போது நான் மிச்சம் வச்சுருந்த ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மில்கை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மில்க் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது இதுக்கு வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காயை நான் தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படியே ஒரு 2-3 minutes கலந்துட்டதுக்கு அப்புறமா 2 tablespoons ஆஃப் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஸ்வீட்னரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 tablespoons ஆஃப் நாட்டு சக்கரையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது இது கூடவே ஃபேட் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு உளுந்து மாவுலேருந்து வர்ற பச்சை வாசம் போயிடுச்சான்னு பாருங்கள். அப்படி உளுந்து மாவுலேருந்து வர்ற பச்சை வாசம் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒரு 1-2 tablespoons ஆஃப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உளுந்துங்கஞ்சி கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டித்தட்ட ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்குற மாதிரி இருக்கும்போது அது கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு கடாயில் அதை ஊற்றி ஒரு 1 minute சூடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.